ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பழைய ஷர்ட்டை எப்படி ஒரு அழகான வெஸ்டர்ன் டாப்பாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். 12 இயர் கேர்ள்க்கு வந்து இதை வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த ஷர்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஷர்ட்னுடைய அந்த காலர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். அந்த காலர் மட்டும் பாருங்கள், இந்த மாதிரி இந்த காலர் வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டாப்பு கட்டிங் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிகினர்ஸ் இது ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஷர்ட்டை ரிவர்ஸ் சைடில் இந்த மாதிரி திருப்பி வச்சுருக்கேன் பாருங்கள், ரிவர்ஸ் சைடில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் இதனுடைய நெக்கு வந்து வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். போட் நெக் மாதிரி நான் வந்து இந்த நெக் லைன் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். இந்த நெக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவும் அந்த ஷோல்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட் ஆகிற அந்த இடம் வரைக்கும் நான் வந்து வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் நெக் லைனை. அதுக்கப்புறமா மேலே டாப் போர்ஷன்லேருந்து 14 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து வெஸ்ட் லைனுடைய ஹைட்டை நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே இது வந்து நான் ஃப்ரண்ட் சைட் போட்டிருக்கேன், சேம் இதே மாதிரி பேக் சைட்லேயும் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ்னுடைய ஹைட்டு 12 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஷார்ட்டாக வேணும்னா ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். நான் 12 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் சீமிங்க்கும் சேர்த்து. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம காலர் கட் பண்ணி ரிமூவ் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ்னுடைய கட்டிங் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் மட்டும் கட் பண்ணுவோம், அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இந்த வெஸ்டர்ன் டாப் வந்து ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ரெண்டு ஸ்லீவும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். நான் வந்து 14 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே தான் நான் வந்து பேக் சைட்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் இது வந்து லைன் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டே ரெண்டு கட்டிங் தான், நெக் லைன் அண்ட் ஸ்லீவ் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். அந்த காலர் வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே பாருங்கள், இப்போ நெக் லைன் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதிலிருந்து லெஃப்ட் சைடில் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நான் வந்து மார்க் பண்ணி அதிலிருந்து நான் வந்து மெஷர்மெண்ட் எலாஸ்டிக் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். ஓகே, ஒரு சைடு இப்போது அந்த ஒரு சைடு மெஷர்மெண்ட் வச்சு அதனுடைய இன்னொரு மடங்கு எடுத்திருக்கேன் எலாஸ்டிக். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட்டன்லேருந்து 2 இன்ச்சஸ் வந்து லெஃப்ட் சைடில் நான் வந்து 2 இன்ச்சஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அதிலிருந்து ஒன் சைடு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஓகே, அந்த ஷோல்டர் லைன் வரைக்கும் எடுத்திருக்கேன், அதனுடைய இன்னொரு மடங்கு அளவுக்கு எடுத்திருக்கேன் எலாஸ்டிக். எலாஸ்டிக் வித்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது வந்து 1/2 இன்ச் எலாஸ்டிக்கு, இது வந்து 29 இன்ச்சஸ் வந்து பேக் சைடுக்கு, அதாவது 14 இன்ச்சஸில் நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்லீவுக்காக, ஸ்லீவுக்காக நான் வந்து பாருங்கள் 1/4 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து 9 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகே பாருங்கள், இப்போது இந்த எலாஸ்டிக்கை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடை ரெண்டு ஸ்லீவுக்கும் நான் ரெண்டு பீசஸ் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைடில் வந்து எந்த மெஷர்மெண்ட்டும் வந்து நம்ம மார்க் பண்ணலை. அந்த ஷர்ட் வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் இருந்ததோ அதே அளவு தான் இருக்குது. பட் இது வந்து எவ்வளோ அழகாக ஃபிட்டிங்காக வந்து இருக்குதுன்னு நான் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே இப்போ வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இந்த எலாஸ்டிக்கை இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு சிங்கிள் ஃபோல்டிங் பண்ணி சுற்றி தையல் போட்டுக்கலாம் உங்களுக்கு இப்படி எலாஸ்டிக் உள்ள இன்சர்ட் பண்ணி தைக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் சுற்றி தையல் போட்டுட்டு நம்ம பேண்ட்டுக்கெல்லாம் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அந்த மெத்தடில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறமா கேப் ஃபில் பண்ணிக்கலாம் ரெண்டு மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் உங்களுக்கு காட்டும் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு ரெண்டு ஸ்லீவும் இதே மாதிரி பண்ணிக்கணும் பாருங்கள் இப்போது ரெண்டு ஸ்லீவும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டும் இந்த வெஸ்ட் லைனில் நம்ம எலாஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ இந்த மாதிரி அந்த லைனில் இந்த பட்டனுக்கு பக்கத்தில் ஓகே இந்த பட்டன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த எலாஸ்டிக்கை ப்ளேஸ் பண்ணி அதனுடைய எலாஸ்டிக்குடைய ஒரு பக்கத்தில் தையல் போட்டுட்டே வரேன் நீங்கள் தைக்கும் பொழுது எலாஸ்டிக் வந்து நல்லா இழுத்துக்கோங்க இது நான் வந்து 29 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் லைன் இருக்கு இல்லையா நம்மளுடைய வெஸ்ட் லைன் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாருங்க ஒரு சைடு தையல் போட்டுட்டேன் திரும்பவும் எலாஸ்டிக் உடைய இன்னொரு பக்கமும் தையல் போட்டுட்டேன் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வெஸ்ட் லைனோட ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து குறைவாக வந்து எடுத்துக்கலாம் எலாஸ்டிக்கு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக் லைன் இது வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன் பாருங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு ஓகே பாருங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1.5 இன்ச்சஸ் எலாஸ்டிக்கை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம தைக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பட்டனுக்கும் அந்த ஐ கட்டுவோம் இல்லையா அந்த இடத்துக்கும் ரெண்டுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் போட்டுக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதாவது மேலே நெக்லைன் அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா அந்த எலாஸ்டிக்கை இந்த மாதிரி அதனுடைய ஓப்பன் சைட் ரெண்டையும் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு படிமண் தையல் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பேண்ட்டுக்கெல்லாம் எப்படி எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுவோமோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க இது மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பட்டன் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு 2 இன்ச்சஸ் அந்த 2 இன்ச்சஸ்லேருந்து ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு ஷோல்டர் வரைக்கும் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தேன் அது எவ்வளோ இருக்கோ அதை விட இன்னொரு மடங்கு எலாஸ்டிக் வந்து நான் எடுத்திருக்கேன் ஓகே இப்போது நம்ம ஸ்லீவுக்கு வந்து எப்படி அந்த எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போது இந்த எலாஸ்டிக்கை இந்த நெக்லைனில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன் ஓகே இந்த எலாஸ்டிக்கையும் இந்த ஷர்ட்டையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுட்டேன் வரேன் தைக்கும் பொழுது நீங்கள் எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து தையல் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திரும்பவும் ஒரு ஃபோல்ட் பண்ணி அதனுடைய கீழ்ப்பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கணும் இது நீங்கள் சின்ன சைஸ் எலாஸ்டிக் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக தெரியாது அதனால தான் வந்து நான் வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து எலாஸ்டிக் எடுத்திருக்கேன் நீங்கள் 1 இன்ச் வைக்கலாம் 1 இன்ச் அண்ட் 1.5 இன்ச்சஸ் வச்சுக்கலாம் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சின்ன சைஸ் வச்சுக்கோங்க இது வந்து 12 இயர் கேர்ளுக்கான
மெஷர்மெண்ட்டில் அப்படிங்கிறனால நான் வந்து பெரிய எலாஸ்டிக் வந்து வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். நமக்கு தேவைன்னா மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா மேலே போடுறது வந்து பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவும், ஏன்னா அந்த எலாஸ்டிக் வந்து திரும்பாமல் அப்படியே இருக்கும். ஸோ மேல் பகுதியிலையும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சென்டரில் கூட ஒரு தையல் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்பவே ஸ்டைலிஷ்ஷான ஒரு டாப்பு, ஒரு பழைய ஷர்ட்டில் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ஜீன் கூட வந்து நீங்கள் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீன், லெகிங்ஸ் அண்ட் பட்டியாலா கூட கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.